Hello everyone, very good evening. MC Thamizharasan here from Chennai Event MCs, Chennai Event Entertainers and Chennai Event Professionals, Event MC, MC Trainer, MC Manager and the founder of Jabba Brands. I'm sitting along with our CE MC Trainee Muthuraj. So, you're about the basic intro. I'm going to give you a live training. I'm going to live trainees. So, அந்த வகையில் முத்துராஜ் பத்தி சொல்லணும் அப்படின்னா இஸ் அ விஜே ஒரு டெலிவிஷன் சேனல்ல வந்து அவங்க ஊர்ல விருதுநகர்லயே வந்து ஆகாஷ் டிவில விஜேவா இருக்கக்கூடியவர் லைவ் காலிங் காலர்ஸ் கூட பேசக்கூடிய ஒரு விஜே. அதை தாண்டி எம்சிங்ல ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு எங்களை ஃபேஸ்புக்ல எங்களை பார்த்து அதுக்கப்புறம் எங்களை காண்டாக்ட் பண்ணி எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ஆனால் சென்னை கிளம்பி வந்துடுறாரு. இன்ஃபேக்ட் இது எனக்கு ஸ்டார்டிங்ல தெரியாது, இவர் ஏன்னா நந்தினி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஏதோ பேசும்போது நந்தினி சொன்னாங்க வீக்கெண்டானா முத்துராஜ் சென்னை வரது இதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஷாக், இப்படியும் இருக்கிறாங்களா மக்கள் ட்ரைனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இன்ஃபேக்ட் வந்து நான் ரிட்டர்ன் வரும்போது எங்களுடைய ஃபிட்டப் ஆஃபீஸ்ட முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டுட்டு வரும்போது கேட்டால் உண்மையாக நீ இதுக்காக தான் சென்னை வரியா இல்லை வேற ஏதாவது விஷயத்துக்கு வரியான்னு கேட்கும்போது சொன்னா இல்லை ஏதாவது சின்ன வேலைகள் இருந்தால் அது பண்ணிப்பா நான் மேஜராக இதுக்கு தான் வரேன் அப்படின்னு சொன்னான். ஸோ நான் சொன்னேன் சரி கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு ஒரு லைவ் பேசுவோம், ரொம்ப நாள் ஆச்சு நானும் ட்ரைனிங் கூட பண்ணி உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெல்கம் முத்துராஜ். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஸ்கிரிப்ட் நான் பிளான் பண்ண மாட்டேன் ட்ரைனிஸ் கூட லைவ் பண்ணும்போது, பட் எதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ அதுல ஜென்ரலா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு முத்துராஜ் வந்து அவரை பத்தி இன்ட்ரோ பண்ணிப்பாரு, அவரோட படிப்பு எங்க படிச்சாரு என்ன படிச்சாரு என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ அதை பேசிக்கா சொல்லிட்டு, ரெண்டாவதா எதை நோக்கி பயணம் என்ன வேணும் நெக்ஸ்ட் எதை நோக்கி பயணத்தை தொடர்ந்து இருக்கிறாரு, மூணாவது இந்த லைவ் மூலமா என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா இஸ் ரெடி டு அக்செப்ட் இட், அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து எதுக்காக இந்த சென்னை நோக்கி பயணம் வேணும், நான் முதலே சொன்ன மாதிரி வீக்கெண்ட் வீக்கெண்ட் சென்னை வராரு அப்படின்போது இஸ் ரெடி டு கம் பர்மனன்ட்லி டு சென்னை இல்லை வந்து என்ன பிளான் இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் உன்னுடைய லைஃப் ஹிஸ்டரியில் ஆரம்பிக்கலாம் முத்துராஜ். கண்டிப்பாக தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் இன்ட்ரொடக்ஷன் ஃப்ரம் தமிழ். ஆக்சுவலி திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் மொமெண்ட் சிட்டிங் வித் அ பர்சன் லைக் தமிழ். என்னன்னா பேசிக்காக என்னை பற்றி சொல்ல வேண்டியது இருந்த அந்த ரெண்டு லைனை அவரே சொல்லிட்டாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி அந்த லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லணும்னா பேசிக்கலி ஐ எம் அ ஹோட்டேலியர். ஸோ பை ப்ரொஃபஷன் இட்செல்ஃப் ஹோட்டலில் தான் நான் 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லார் மாதிரியும் ஒரு ரொட்டீன் லைஃப் தான், வேலை பார்க்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, சம்பளம் வாங்க வேண்டியது, தூங்க வேண்டியது. ஸோ அந்த ரொட்டீன் லைஃபை விட எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கிறப்ப, ஸோ அதே சர்க்கிளில் இருந்துட்டு என்னால் எதுவுமே யோசிக்கிற கூட டைம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ அப்படி இருந்த நிலைமையில் எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த விஜே அப்படின்ற ஒரு ரோல் எங்கள் ஊர்லேயே லோக்கல் சேனல்லே கிடைச்சிது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு நான் என்ன டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பர்சனல் லைஃப்பில் மட்டும் இல்லாமல் நம்ம சொசைட்டிக்கு நம்மளை எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை பற்றி ஜென்ரலாக சொல்லணும்னா என் நான் பக்கத்து வீட்டில் இந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கான்னு கூட தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஊரில் ரொம்ப பாப்புலர் பூவர் பாப்புலர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்படி இருந்த என்ன என்டையர் டிஸ்ட்ரிக்ட்க்கு என்னை காமிச்சது வந்துட்டு எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆகாஷ் டிவி. ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் பிரேம்குமார் ஆகாஷ் டிவி எம்டி. ஸோ அவர் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாரு. ஸோ ஓகே ஊரில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, சேனலில் விஜயவாக இருக்க, எதுக்கு எம்சிக்கு வரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் என்னை கேட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ விஜே எம்சி இதுக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா, அதை விட்டுட்டு இதுக்கு வரமா அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த தாட் வந்ததே இல்லை. ஸோ போத் இன்டர் கனெக்டட்னு தான் நான் சொல்லுவேன். விஜே இஸ் டூயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, எம்சி இஸ் டூயிங் லைவ். ஸோ இதுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியல, பட் கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. ஸோ விஜேன்னா ஜென்ரலாக நம்ம பார்த்துருப்போம் எல்லாருமே மொக்க போடுறது, ஓவராக பேசுறது, நல்லா கடலை போடுறது, இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு எம்சி யூ கேன் லேர்ன் த ப்ரொஃபஷனலிசம், ஆல்சோ யூ கேன் மீட் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ அந்த வகையில் அந்த எம்சின்றது நான் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் நான் எம்சி ட்ரைனிங்காக வந்திருக்கேன். ஓகே சூப்பர், அழகாக பேக்ரவுண்ட் சொன்னார். எனக்கு அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஓகே சென்னைக்கு வார வாரம் கிளம்பி வந்துட்டுருக்கேன் எம்சி ட்ரைனிங்காக, அப்படி என்ன இன்ஸ்பயர் பண்ணுச்சு சென்னை வென்ட் எம்சிஸில், வாட் இஸ் இட் யூ ஃபவுண்டா, எதனால இந்த சென்னை பயணம், சென்னை வென்ட் எம்சிஸை நம்பி ஃபர்ஸ்ட்டு, ரெண்டாவது வாட் இஸ் யுவர் பிளான், சென்னையில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா யூ ஆர் ரெடி டு ரீலொகேட் டு சென்னையா இல்லை ஊர்லேருந்து வந்து வந்து போகிற மாதிரி தானா இல்லை சென்னை மாதிரி வேறு ஏதாவது இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுனாலும் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா?
சென்னை மட்டும் இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா எங்க வேணாலும் ரீலோகேட் பண்றதுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரெடியா தான் இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ எதுக்காக எம்சி சூஸ் பண்ணியாச்சு, ஏன் நம்ம சென்னை ஈவெண்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட், ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பிராண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்கு. எப்பவுமே நம்ம பேசிக்காவே ஏதாவது ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா எந்த கம்பெனியில வேலை செய்யறோம், ஸோ அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ எம்சின்றதும் சரி, ஒரு எம்சிட்ட ட்ரெயினியாக போகிறதும் சரி, அஸ் யூஷுவலாக எல்லா இடத்துலையும் நடக்கிறதான். ஈவன் யூ கேன் கோ வித் எனி சீனியர் எம்சி டு லேர்ன் தி எம்சி, பட் சென்னை ஈவெண்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட்ஸில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன வந்துட்டு ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம், ஸோ இங்கே தான் நான் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு என்ன நினைக்க வச்ச விஷயம் என்னென்னா, ஏன்னா நான் வந்துட்டு நான் நந்தினி மேடம்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடியே சென்னை ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் இந்த பேஜ் எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்படி என்னதான் பண்றாங்க அப்படின்னு. ஸோ ஈவெண்ட்ஸ் பண்றதை தாண்டி நாங்க ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், ஸோ அதுவும் இந்த ஸ்ட்ரக்சர் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு அப்டேட் சென்னை ஈவெண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் அவங்களை தவிர்த்து வேற எங்கேயுமே நான் பார்க்கல. ஸோ அந்த ட்ரைனிங் ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரே இடம் சிஇஇ, இது மட்டும்தானு தெரிஞ்சது, அதனால நான் உடனே ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, சூப்பர், வந்தாச்சு. ஓகே, வந்ததுல இருந்து என்ன மாதிரியான வொர்க் போயிட்டு இருக்கு, அண்ட் வாட் இஸ் இட் யுவர் லேர்னிங், உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ், என்ன மாதிரி ஈவெண்ட் வந்து அப்படின்னு ஷேர் பண்ணா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எம்சி அப்படின்ற ஒரு வேலை எல்லாருக்குமே தெரிஞ்சது மைக் எடுத்து கட கட கடகடான்னு பேசுறது, அது மட்டும்தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஐ எம்சி அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சஸ்டைன் இன் த இண்டஸ்ட்ரி, அதுவுமே பேசிக்ல இருந்து சொல்லி தராங்க. போல்டா சொல்ல போனா மைக்கை வந்துட்டு எப்படி ஹோல்ட் பண்றதுன்னு கூட இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ மைக்கை ஹோல்ட் பண்றதுக்கு முன்னாடி எம்சின்றதை தவிர்த்து ஜென்ரலா நம்ம லைஃப்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னா கத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம எல்லாருமே மொபைல் போன் வச்சிருப்போம், போட்டோ எடுப்போம், வீடியோ எடுப்போம். ஸோ அந்த போட்டோவையும் வீடியோவும் கூட எப்படி ப்ரொஃபஷனலிசமா எடுக்கிறது, அதையும் எப்படி பர்ஃபெக்டா கிரியேட் பண்றது, ஈவன் இஃப் யூ வாண்ட் டு மேக் அ கொலாஜ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் போட்டோகிராஃபி ஆர் வீடியோகிராஃபி, அது முதற்கொண்டு இங்கேயே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ நான் பேசுறது வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளூயண்டா இருக்கு அப்படின்ற எனக்கு தெரியல. ஈவன் நம்மளோட ஸ்பீச் ட்ரைனிங் தமிழ்லேயாகட்டும் இங்கிலீஷ்லேயாகட்டும் அதுலேயும் நம்ம ட்ரைனிஸ் எல்லாம் பெட்டராக இருக்கணும் அப்படின்றக்காக ஸ்பீச் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, அதாவது லாங்குவேஜ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக இருக்கிறது நாட் ஓன்லி பை ப்ரொஃபஷனல், பர்சனலாகவும் உங்களை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்க முடியுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பண்ணுற லைவுக்கும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் அஸ் அ ப்ரொஃபஷனல் எம்சியாக பண்ணுற லைவுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க, அதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணதில்ல. ஓகே, டிவி ஷோலேயும் லைவ் பண்ணக்கூடிய ஆங்கர் அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கக்கூடாது, ஆனால் வந்து ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணது கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் அப்படி இருக்காங்க, தப்பு கிடையாது, லைவ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் ஸ்டில் நிறைய பேரோட லைஃப்ல ஐ ஹவ் பீன் தி ஃபர்ஸ்ட் பர்சன் அவங்கள லைவ் பண்ண வச்சது. அந்த வகையில் முத்துராஜோட லைஃப்லையும் ஃபர்ஸ்ட் லைவ் பண்ண வச்சிருக்கேன், கண்டிப்பாக அது தொடரும். லைக் முத்துராஜ் நான் சொல்றது மாதிரி அவரே அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, கொஞ்ச நாள் என்னோட லைவ்ல வந்து என்னோட டெலிவரி எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் லைக் லாஸ்ட் க்வெஸ்சன், என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த லைவ் யாரும் பாக்குறாங்க, ஏன்னா இந்த லைவ்ல வந்து என்னோட கான்டாக்ட்ஸும் பார்ப்பாங்க, உன்னுடைய கான்டாக்ட்ஸும் பார்ப்பாங்க. ஸோ இந்த லைவ் பாக்குறாங்க, சரி ஓகே முத்துராஜ் கிட்டே இத்தனை விஷயங்கள் இருக்கு, நான் முத்துராஜ் யூஸ் பண்ண இல்லை முத்துராஜ் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னா என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கொடுத்தா எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ லேர்னிங் சம்பந்தமா, வெதர் இட் இஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ், இஃப் சம்திங் ஐ எம் லேர்னிங் நியூ திங்ஸ் அப்படின்னா எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டினாலும் நான் ரெடியா இருக்கேன். ஈவன் இஃப் யூ ஆர் கிவிங் அஸ் அ ஈவெண்ட் ப்ரமோட்டரா சரி எம்சிஎன்னால் சரி, ஈவெண்ட் ரிலேட்டடாக நான் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அங்கே ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாலும் நான் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஈவன் எனி டெலிவிஷன் சேனலில் விஜயோ பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு ரீலொகேட் டு சென்னை ஆல்சோ. ஓகே, ஸோ மெயின் ஃபோக்கஸ் விஜயிங் அண்ட் ஈவெண்ட் எம்சிங், ஈவெண்ட் ரிலேட்டட் என்ன ஒர்க்கு கற்றுக்கிறதுக்கு எந்த ஒர்க் இருந்தாலும் கற்றுக்க ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக ஏன்னா முத்துராஜ் கிட்ட பேசுனது எனக்கு பிடிச்ச ரெண்டு விஷயங்கள், இப்போ பேசும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு ஆரம்பிச்சதும் கடைசியாக முடிச்சது, ஃபர்ஸ்ட் திங்கே ஒரு கிராட்டிடியூடோட ஆரம்பிச்சார் என்னோட சேனல்ல வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த பர்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் லைஃப்ல மறக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிராட்டிடியூட், நம்மளை யார் வளர்த்து விட்டா நமக்கு யார் அந்த ஒரு முதல் பர்சனா இருந்தாங்கன்றத பல இடத்துல மறந்துடும். பட் இந்த லைஃப்ல எடுத்தோன்னு ஆரம்பிக்கும் போதே அவருக்கு நான் நன்றி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் இன்ஸ்பைரிங் ஆகுது. அண்ட் இங்க வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு கேட்டதுக்கு அங்கேயும் சரி லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு போது, கண்டிப்பா இந்த ரெண்டு விஷயமே நாங்க எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இது, அந்த கிராட்டிடியூடும் லேர்னிங் ஆட்டிடியூட். ஏன்னா நான் எப்பவுமே ஸ்கில் லைக் நான் சின்ன வயசுலேருந்தே படித்த ஒரு ப்ரோவர்ப், ஹையர் ஃபார் ஆட்டிடியூட் அண்ட் ட்ரெயின் ஃபார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டிடியூடு நல்லா இருந்ததுன்னா போதும், ஸ்கில்லாம் வந்து எப்போனாலும் ட்ரெயின் பண்ணிக்கலாம். நானும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான்,
நான் என்னுடைய ட்ரைனிஸ் அனுப்புறேன் இவெண்ட்டுக்கு அப்படின்னா அங்க வந்து அவர் சரியா பண்ணல அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த ஃபீட்பேக் கூட நான் ஏத்துப்பேன், அதை கரெக்ட் பண்ணலாம். பட் ஆட்டிடியூட் சரியில்லைன்னு சொல்றாங்க போது ஐ கே நாட் அக்செப்ட் தட் அப்படிப்பட்டவங்க ட்ரைனிஸா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த வகையில ஆல்வேஸ் ஆட்டிடியூட் நல்லா இருக்குன்னா டெஃபினெட்லி வேர் தேர் டு சப்போர்ட் அண்ட் கண்டிப்பா எங்களுடைய சப்போர்ட் உனக்கு இருக்கும். என்ன மாதிரியான சப்போர்ட் இன் சென்னை டெஃபினெட்லி. இன்ஃபேக்ட் இப்போ நாங்கள் லைவ் பண்ணிட்டு எங்க வீட்டில் இன்னைக்கு முடிச்சோம். எனக்கே எனக்கு கஷ்டமா அது என்னடா அது இவெண்ட்டுக்காக ஊர்ல இருந்து வந்திருக்கான், ஆல்ரெடி பஸ் டிராவல் செலவு பண்ணி வந்திருக்கான், இன்னைக்கு நைட்டு போயிட்டு மேன்ஷன்ல தங்க போறேன், இனிமேல் தான் தேட போறேன் அப்படின்னு சொன்னோன்னு நான் என்ன சொன்னேன், அதுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணாது, நம்ம டீம்லயே ரூம்ல யாருக்கு ரூம்ல அகாமடேட் பண்றேன்ட்டு. அன்பார்ச்சுனேட் இன்னைக்கு யார் ரூம்லயுமே இல்லை. நான் ரொம்ப ரொம்ப ரேர் எங்க வீட்டுக்கு யாராவது கூப்பிட்டு வந்து தங்க வைக்கிறது, ஏன்னா நான் இருக்கிறது அதர் பார்ட் ஆஃப் தி சிட்டி திருவெட்டூர்ல இருக்கேன். ஸோ அதனால மோஸ்ட்லி ஐ டோன்ட் பிரிங்க வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, பட் தங்குறதுன்றது வெரி வெரி ரேர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் ட்ரைனிங் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா அப்படின்போது டெஃபினெட்லி வி வில் எக்ஸ்டெண்ட் அவர் சப்போர்ட் அண்ட் உன்னோட இந்த டிட்டர்மினேஷன் டெடிக்கேஷன் டெஃபினெட்லி நீ கூடிய சீக்கிரமே நல்ல ஒரு ஹைட் போவேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக ஒன்னே ஒன்று, இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிஇஇ தே ஆர் நாட் ஓன்லி ஃபோக்கஸிங் பிஸ்னஸ், தே ஃபோக்கஸ் ஆன் த பீப்புள் ஆல்சோ. ஏதோ ஒரு சின்ன வாக்கியம் நான் எங்கேயோ படித்தது இப்போ எனக்கு ஞாபகம் வருது, இஃப் யூ வாண்ட் டு டெவலப் யுவர் பிஸ்னஸ் instead of focusing on your business focus on your people, they will take care of your business. So adha than see exactly pannit irukanga abindra da na ipo realize pandra. Thanks to Nandhini ma'am and Tamil sir for giving this wonderful opportunity. Thank you. Yes, at this moment na Nandhini ki thanks solli korum rena Nandhini kandadutha or muttu abin sollalam. Innum nariya naanga palagal actually first time na meet pannadhu vandu express avenue la event irukumbodhu vandu it was a short visit vera edho or vishayama vandhar vanda நான் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன் சொல்லிட்டு கேம்பி எக்ஸ்பிரஸ் அவன்யூ, அதுதான் ஃபர்ஸ்ட் மீட். அதுக்கப்புறமா திரும்ப வந்து லாஸ்ட் வீக் வந்து ஹஸ் பின் கமிங் பேக் ரெகுலர்லி. ஸோ அந்த வகையில் வில் டெஃபினெட்லி எக்ஸ்டெண்ட் அவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் டு நந்தினி முத்துராஜ் ஐடென்டிஃபை பண்ணி ஓகே அவருக்கு இது மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் இந்த லைவை பார்த்ததுக்காக. அண்ட் இந்த லைவ் பார்த்ததுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நாங்கள் பைக்கில் வரும்போது பேசியிருந்த ஒரு விஷயம், நான் எப்பவுமே சொல்கிறது மோஸ்ட் ஆஃப் மை ட்ரைனிங்ஸ் ஹேப்பன்ஸ் இன் பைக் ரைட், பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய ட்ரைனிங் முடிச்சிடும். இன்ஃபேக்ட் இது நான் என்னோட மெண்டர் டாக்டர் மகாராஜிட்ட கற்றுக்கிட்ட விஷயம். நாங்கள் எங்கே வெளியே போகிறோம்னா ரெண்டு வண்டி எடுக்க மாட்டோம், அவர் தோன்னு எந்த வந்துன்னு சொல்லிட்டு ஒரே வண்டி எடுப்போம், ஏன்னா அந்த டைம்லேயும் நிறைய டிஸ்கஷன் எங்களுக்குள்ளே நடக்கும். ஸோ அந்த வகையில் மோஸ்ட் ஆஃப் மை ட்ரைனிங்ஸ் ஹேப்பன் தட் வே. அதில் கேட்கும்போது நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் ஃப்ரீ ஆர்டிக்கல்லாம் போடுறீங்க, அது மூலமாக என்ன பெனிஃபிட் உங்களுக்குன்னு சொல்லும்போது சில விஷயங்கள் நான் சில உண்மையான விஷயங்கள் ஷேர் பண்ணேன். அதில் எனக்கு என்ன மெயின் பெனிஃபிட் மற்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த லைவ் பண்ணும்போதும் இது மாதிரி நான் என் ட்ரைனிங்ஸ் கூட லைவ் பண்ணும்போது உண்மையாகவே என்ன பெனிஃபிட் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் திங், எனக்கு ஒரு கண்டென்ட் ஆட் ஆகுது, இங்கே ஒரு வீடியோ என்னோட வீடியோ கோட்டால வந்து ஒரு கண்டென்ட் எனக்கு ஆட் ஆகுது. இட்ஸ் நாட் அ சிங்கிள் வீடியோ. நிறைய பேருக்கு நான் அடிக்கடி சொல்ற விஷயம், ஒரு வீடியோ எப்படி ஒரு பத்து வீடியோ ஆக்குறதுன்ற கலையை கற்றுக்கிட்டவங்க நாங்கள் என்னோட மென்டார் கிட்ட. அதை மாதிரி இது வந்து இந்த ஒரு வீடியோ வந்து இட் கோஸ் இன் அ டென் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மட். அந்த வகையில் இட்ஸ் அ மார்க்கெட்டிங் மெட்டீரியல் ஃபார் மீ. ரெண்டாவது முத்துராஜோட சர்க்கிளில் நான் வந்து இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகிறேன். இந்த வீடியோ வந்து அவரோட வாலில் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு நாங்கள் இன்ட்ரோடியூஸ் ஆகிறோம். அண்ட் இதெல்லாம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எனக்கான பெனிஃபிட். அவருக்கான பெனிஃபிட் என்னன்னா என்னோட சர்க்கிள் இஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ். இந்த லைவை பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு வந்து ஓகே முத்துராஜன் ஒரு பர்சன் இருக்காரு, அவரோட லைஃப் ஹிஸ்டரி தெரியுது, நாளைக்கு நீங்கள் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லை அவர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். மியூச்சுவல் ஐதர் வே கேன் பி அ பெனிஃபிஷியல் மியூச்சுவல் பெனிஃபிட்டாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்க ஒரு பர்சனாக கூட இவர் இருக்கலாம், இல்லை இவருக்கு ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவருக்கு அந்த ஒரு விஷயம் வருது. அண்ட் ரெண்டாவது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்னது என்ன பெனிஃபிட்னா, நான் கேட்கக்கூடிய சில கேள்விகள் இவ்வளோ நாள் நீ யோசிச்சிருப்பேன் தெரியாது, அது உனக்குள்ளேருந்து சில விஷயங்களை வெளியே எடுத்துட்டு வரும். ஏன்னா யாரோ ஒருத்தங்க வராங்கன்னா நார்மலாக உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. பட் எங்களோட ஹேபிட் என்னன்னா என்ன பண்ணிட்டு இருந்த இப்போ என்ன பண்ணுற என்ன வேணும் இந்த மூணு கொஸ்டனை வெரி கிளியர்லி நாங்கள் கேட்கறது. அதை தாண்டி நீ என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறியோ அதுக்கு எவ்வளோ டைம் போட ரெடியாக இருக்கிறேன், என்ன மாதிரியான டெடிக்கேஷன் காமிக்க ரெடியாக இருக்கு, இதெல்லாம் தான் எங்களை ட்ரைனிங் அப்ரோச் பண்ண வேண்டிய கேட்குற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி லைவ்ல இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு சில பதில்கள் கிடைக்கும். லைவுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு ஒரு 10 minutes டைம் கொடுப்பேன், யோசிச்சுக்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு உன்னோட பதில்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் இட்ஸ் அ மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ப்ராசஸ் இது மாதிரி லைவ் பண்ணுறது. இந்த லைவ் பார்க்குற மற்றவங்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி ஒரு டீம் இருக்குது, ஒரு ட்ரெயினர் ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஸ்னா இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க. ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திம் பெட்டர். மோஸ்ட் ஆஃப் மை லைஃப்ஸ் சில விஷயங்கள் நான் வந்து கேட்காம வச்சிருப்பேன். அந்த லைவ்ல கேட்கும்போது எனக்கே சில விஷயங்கள், இன்ஃபேக்ட் அவர் ஹோட்டலியர்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப புது இன்ஃபர்மேஷன். அது யோசிச்சே பார்த்ததில்ல என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றது. அந்த வகையில் டூ லைவ் கண்டிப்பாக மற்றவங்களும் இது மாதிரி லைவ்னு இல்லை உட்காந்து பேசுங்க, மற்றவங்களும் பேசும்போது யூ கெட் டு நோ லாட். Thank you so much for watching this live. MC Thamizharasan signing off along with Muthu. Thank you. Good night. Stay blessed. And you can contact me on my mobile number 900-308-7198. Do like our Facebook page, Chennai One Professionals, and also visit our website, chennaioneprofessionals.com.